சித்ரா பேசுறேன். ஹெல்த்தியான உணவுகளை தேடி தேடி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த வகையில சுண்டக்காய் இப்ப நம்ம மனச ரொம்பவுமே ஈர்த்திருக்கு. சுண்டக்காய சமையல எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம நிறைய பேர் இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சுண்டக்காய் மசியல் அப்படின்னு ஒரு சமையல் வகையை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது மட்டுமல்ல, சுகர் பேஷண்ட்களுக்கு இன்சுலின் இறக்கவும் ரொம்பவும் உதவியா இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? சுண்டக்காய் மசியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பாத்துக்கலாமா? 1/4 கிலோ சுண்டக்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் 100 கிராம் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய், 1 கைப்பிடி கறிவேப்பிலை, அவ்வளவுதான். அதில் சுண்டக்காய இந்த சின்ன உரல்ல போட்டு 1-2 இடிச்சுக்க போறோம். அப்புறம் துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், அப்புறம் நல்லெண்ணெய், அப்புறம் பொடியா கட் பண்ண தக்காளி, நல்லா கீறி விட்ட பச்சை மிளகாய், அப்புறம் இந்த மசிச்ச சுண்டக்காய் எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துட்டு வரேன். குக்கர்ல வேக விட்டத இப்ப கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுக்கும். அடுப்பை பத்த வச்சு வாணலிய அதில் வச்சிருக்கேன். கொஞ்சமாக சமையல் எண்ணெய் அதை விட்டுக்க போகிறோம். அதில் கடுகு போட்டுக்கிறோம், அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அது பொரியணும். இப்போ மசிச்சு வச்சதை இதில் கொட்ட போகிறோம். அப்புறம் சாம்பார் தூள், உப்பு, கறிவேப்பிலை, அப்புறம் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு கலந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து 1-5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான சத்தான சுண்டக்காய் மசியல் ரெடி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. மீண்டும் ஒரு புதிய டாபிக்கோட உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.